அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் முட்டுக்குள் நான் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். சந்திரமுகி பார்ட் டூ, ராகவா லாரன்ஸ், வைகைப்புயல், வடிவேலு எல்லோரும் பண்ணுறதா நீண்ட வருடங்களாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். 2005 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்ட இந்த திரைப்படம் தற்போது அந்த படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகிறது. அதற்குரிய தயாரிப்பாளர் அதை அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுபாஸ்கரன் தான் இந்த சந்திரமுகி பார்ட் டூவை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் லைகா பேனரில் இந்த படம் வரப்போகிறதாகவும் அஃபீஷியலாக அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். யாராவது கேட்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ஹியர் வித் ஹெட்செட்டோடு கேளுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ராகவா லாரன்ஸ் அண்ட் வைகைப்புயல் அவங்களோட நடிப்பில் பி வாசு உடைய டைரெக்ஷனில் இந்த படம் வெளியாக இருக்குது. ஏற்கனவே முதல் பாகத்தையும் வந்து பி வாசு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத இங்கே சொல்லணும்னு விருப்பப்படுறேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த படம். அவருடைய சீக்வல் அதாவது இரண்டாம் பாகம் வருது அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுலேயும் பார்ட் ஒன்னையும் வடிவேலு இருப்பார், பார்ட் டூலையும் வடிவேலு இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆல்ரெடி நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படம் அவருடைய நடிப்பில் தயாராகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே நான் சொல்ல விருப்பப்படுறேன். லாரன்ஸ் மாஸ்டருக்கு நிறைய லைனப் இருக்குது. ருத்ரன், அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, துர்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைனப் இருக்குது. அது கூட இதுவும் சேருது அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடக்கூடிய தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பேனரில் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைமில் டாக் இருந்தது. ஸோ இப்போ அது எதுவுமே இல்லை. ஸோ லைக்காக தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக்கா இப்போ தான் வந்து டான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை ஆன் ஸ்க்ரீன்ஸில் நமக்காக ப்ரெசன்ட் பண்ணாங்க. இட்ஸ் டு பி அ பிக் சக்ஸஸ் ஃபார் லைகா அண்ட் சிவகார்த்திகேயன். அந்த கவினுடைய தாதா படத்துலேருந்து நாளைக்கு 5 மணிக்கு ஒரு அப்டேட் வருது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டரோட, ஒரு க்யூட் லிட்டில் பியூட்டிஃபுல் போஸ்டரோட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தாதா படத்தை பற்றி அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி நம்ம அப்டேட்லாம் வர அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர கொடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு 5 மணிக்கு என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்த்து அதையும் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் சுசீந்திரனுடைய டைரெக்ஷனில் வள்ளிமயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. அதில் வந்து விஜய் ஆண்டனி, சத்யராஜ், பாலிராஜா அண்டு ஃபரத் அபுலுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் ஆக கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இவங்களுடைய நடிப்பில் வள்ளிமயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கீழே ஷூட் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 5 மொழிகளில் தமிழ் உட்பட 5 மொழிகளில் இந்த படம் வந்து வெளியாகுது. இந்த படத்துக்கு டி இமான் இசையமைக்கிறாரு. லாஸ்ட்டாக வந்து குற்றமே குற்றம் நினைக்கிறேன் அந்த படத்தை வந்து சுசீந்திரன் டைரக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஜெய், பாலிராஜா எல்லோரும் நடித்து. ஸோ அதுவும் ஒரு கலைஞர் டிவி டைரக்டரிமே ரிலீஸ் தான். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டைத்தில் டிவியில் போட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் 7 மணிக்கு வருது இன்றைக்கி நைட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக விக்ரமை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ்நாட்டு உரிமம் வாங்கி ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்து என்ன ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்து வருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.